ஸோ நம்ம இது கான்ஃபிகரேஷன் பார்ட்டும் நினைக்கிறேன், கரெக்டுங்களா? அந்த வெண்டார் கிரியேஷன் பண்ணோம், அதுக்கப்புறம் பேங்க் ஆமா கவுண்ட் வெண்டார் கிரியேஷன் பண்ணோம், அதுக்கப்புறம் அப்படியே இது வரைக்கும். ஆமாம், கரெக்ட். ஸோ இஷ்யூ என்னன்னா, இப்போ இந்த சர்வர்ல வந்துட்டு நமக்கு ஒரு சில ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நம்மளால ஓகே யூசர் மேனேஜ்மெண்ட்ங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியாது. யூசர் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ ஓகே இதுல என்னன்னா, நம்ம பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஓகே லீகல் என்டிட்டி வந்துட்டு நமக்கு வரணும் அப்படின்னா, நம்ம யூசர் மேனேஜ்மெண்ட்ல லாகின் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம ஆக்சஸ் கொடுக்கணும். அதாவது பேங்க் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஓகே அதெல்லாம் நம்ம எனேபிள் பண்ணா தான் வந்துட்டு இந்த பர்டிகுலர் லீகல் என்டிட்டிக்கு நம்ம ஆக்சஸ் கொடுத்துருக்கோம்னு மீனிங். ஸோ இந்த ஓகே கேஸ்ல வந்துட்டு நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கனால அது மட்டும் வரல. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு வந்துட்டு நான் விஷன்ல வந்துட்டு டிரான்சாக்ஷன்ல காட்டிடுறேன், ஓகே நாளைக்கு வந்துட்டு உங்களோடதுல கனெக்ட் பண்ணிட்டு அது மட்டும் பார்த்துடலாம். ஓகே ஓகேங்களா? நான் ஆல்ரெடி ஆ அதுல இது இருக்கும், அது எப்படி இது பண்றது, அட்டாச் பண்றது, அதெல்லாம் என்ன சொல்லிடுறேன். சரிங்க ப்ரோ. ஓகே ஓகேங்க. ஸோ அது மட்டும்தான், நம்ம மற்ற கான்ஃபிகரேஷன் பார்த்தோம். நமக்கு என்னன்னா இந்த இதுதான், இது ரெண்டு மட்டும்தான் இருக்கு நமக்கு. ஓகே அத பேங்க் அது பார்த்துடலாம், அதுக்கப்புறம் வெண்டார் வந்துட்டு இப்போ ஒன்று நம்ம கிரியேட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஸோ இதுதான் வெண்டார் கிரியேஷன் மாஸ்டர். ஸோ இதில் ஓகே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில மேண்டேட்ரி இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ மெயின் வந்துட்டு நமக்கு வெண்டாரோட இது, இல்லை ப்ரோ, அதுக்கப்புறம் அதோ அதுக்குள்ளே தான் போறீங்களா சுற்றுது? ஓகே ஒன்றும் வரலீங்களா உங்களுக்கு? இல்லை ப்ரோ, அது சப்ளை அண்ட் என்ட்ரி தான் வருது. அப்படியா? ஓ சாரிங்க, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணல நான். ஓகே இப்போ தெரியுதுங்களா? ஆ ஆ தெரியுது ப்ரோ. அதான் இப்போ என்னன்னா, ஒரு அட்ரஸ் கிரியேட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நான் இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு காட்டிடுறேன். சரி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் ஆப்ரேட்டிங் யூனிட்டுக்கு வந்துட்டு ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கேஸில் ஓகே வந்துட்டு இப்போ நம்மளோட ஆப்ரேட்டிங் யூனிட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இது வேணும், என்ன சொல்கிறது, ஆக்சஸ். ஸோ அது வந்துட்டு இல்லை ஆக்சுவலாக. ஸோ நான் இப்போதைக்கு இதில் அசைன் பண்ணிடுறேன், ஓகே நம்ம இதில் பார்த்துக்கலாம் ஒரு நிமிஷம்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக நான் கிரியேட் பண்ணால் கூட இதில் தான் வரும், இதில் விஷன் ஆப்ரேஷன். ஏன் அப்படின்னா மல்டிஆர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல் நம்ம கொடுக்கும்போது விஷன் ஆப்ரேஷன் கொடுத்துட்டு இந்த மல்டிஆர்க் ஆக்சஸ் கண்ட்ரோலோட ப்ரொஃபைல் ஆப்ஷன், அதாவது எம்ஓஎஸ்சியோட ப்ரொஃபைல் ஆப்ஷனு நம்ம விஷன் ஆப்ரேஷன் சொல்லிட்டு செட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளால் இது ஒன்று தான் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஆட்ஸ் அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே பிளேஸ் பண்ணல அப்படின்னா நம்மளால எல்லா பிஸ்னஸ் யூனிட் அதாவது ஆப்ரேட்டிங் யூனிட்டுமே பார்க்க முடியும். ஸோ நம்ம இது ரெஸ்ட்ரிக்ஷன் பிளேஸ் பண்ணிக்கிறனால இது ஒன்று தான் வரும். ஓகேங்களா, ஸோ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனி ப்ரொஃபைலில் நமக்கு ஃபியூ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்கும் இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேண்டட்ரி செட்டப் வந்துட்டு இது, சப்ளையர் நேமு யூனிக்காக இருக்கணுங்கிறக்காக நான் கிரியேட் சப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு வெண்டர் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதாவது கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடு, அதுக்கப்புறம் டேக்ஸ் ஃபிசிக்கல் இன்ஃபர்மேஷனு, இதெல்லாம் நமக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டேக்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ டேக்ஸேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் அதாவது இபி டேக்ஸில் வந்துட்டு கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்துட்டு அந்த டேக்ஸ் ஜூரிடிக்ஷன் அது எல்லாமே வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ தட் நமக்கு டேக்ஸேஷன் வந்துட்டு சைட் லெவலில் ஒர்க் ஆகும், அதாவது வெண்டரோட சைட் லெவலில். ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நமக்கு மேண்டேட்டரி ஆப்ஷன் அட்ரஸ் புக்கு. ஸோ நமக்கு அட்ரஸ் புக் இல்லை அப்படின்னா நம்மளால இதுக்கு கிரியேட் பண்ண முடியாது, அதாவது சைட் அசைன்மெண்ட். ஸோ சைட் அசைன்மெண்ட் இல்லை அப்படின்னா நம்மளால இன்வாய்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இது வந்துட்டு நமக்கு மேண்டேட்டரி ஆப்ஷனு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது கொடுத்துருக்கேன் நான், பர்ச்சேசிங்க்கும் பேபிளுக்கும் வந்துட்டு ஆக்சஸ் கொடுத்துருக்கேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பர்ச்சேசிங்கு, அதுக்கப்புறம் பேமெண்ட்டு. இது ப்ரைமரி பேயாக கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம், நமக்கு ஒன்று தான் இருக்குங்கிறனால இது ஒன்று கூட நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கான்டாக்ட் பிஸ்னஸ் கிளாஸிஃபிகேஷனு இதெல் ப்ராடக்ட் இதெல்லாமே வந்துட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெண்டாரோட பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும். வெண்டாரோட பேங்க் டீட்டெயில்ஸ் நம்ம எந்த கேஸில் யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இதில், இன்கேஸ் நமக்கு வந்துட்டு ஆன்லைன் பேமெண்ட் ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் அதாவது இந்த டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்னா நமக்கு பேமெண்ட் ஃபைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு லோட் ஆகாது. லோட் ஆகாது இந்த சென்ஸ் ஃபைல் வந்துடும், பட் ஆனால் நமக்கு இது வராது, பேமெண்ட் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் வராது. இதில் பார்த்தீங்கன்னா நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ்க்குள்ள அந்த ஐஎஃப்எஸ்சி கோடெல்லாம் இருக்கும் இதில். இது யூஸ்வலா எதுல நம்ம செட் பண்ணுவோம் அப்படின்னா அதாவது இந்தியா லோக்கலைசேஷனுக்கு கொஞ்சம் நம்ம பர்சனலைசேஷன் கஸ்டமைசேஷன் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பேங்க் அக்கௌண்ட் நீங்க அட்டாச் பண்றீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா இதுல ஐஎஃப்எஸ்சி கோடு பாத்தீங்கன்னா இதுல இருக்காது நமக்கு ஐஎஃப்எஸ்சி கோடு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஐபேனுங்கிற இந்த ஃபீல்டை வந்துட்டு ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டு ஒரு சில வேலிடேஷன் இருக்கு. ஸோ ஐபேனோட வேலிடேஷன் வேற, ஐஎஃப்எஸ்சி கோடோட வேலிடேஷன் வேற. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வேலிடேஷன் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த லேபிளை வந்துட்டு ஐபேன்ல இருந்து ஐஎஃப்எஸ்சி கோட் மாத்திடுவோம். ஸோ இப்படிதான் வந்துட்டு நம்ம இதுல ஐஎஃப்எஸ்சி கோட் வந்துட்டு ஆட் பண்ண முடியும். இதனால எண்ட் யூசர் தான் ப்ரோ, உங்களுக்கு புரியுதா? ஓகே ஓகே, இதெல்லாம் நான் டெய்லி கிரியேஷன் பண்றது, வெண்டர் பேமெண்ட்ஸ் பண்ணும்போது ஐஎஃப்எஸ்சி கோட் கிளியர் பண்றது, பிரான்ச் பிரான்ச் எந்த பிரான்ச் பிரான்ச் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் கிரியேட் பண்ணிட்டு அப்ளை கொடுப்பேன். ஸோ கரன்சி கூட ஐஎன்ஆர் வருமா இல்லை யூஎஸ்டி இந்த மாதிரி கிளிக் பண்ணலாம். பேமெண்ட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ்ல வந்து போயிட்டு அங்கே கிளிக் பண்ண நெஃப்ட் டீட்டெயில்ஸ் எலக்ட்ரானிக்கா செக்கா அந்த மாதிரி இது கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். அப்போ நீங்க ஏபி கொஞ்சம் தான் தெரியும், இது ரொம்ப டெப்த் தெரியாது, பட் நான் இவ்வளவு தான் இருக்குல வேற ஒண்ணுல இல்ல வேற இதல்ல. இது மோஸ்ட்லி இதுதான் வந்துட்டு நமக்கு இது இது போக நமக்கு எல்லாமே அதர்ஸ் ஆர் ஆப்ஷனல் ஃபீல்ட் மாதிரி தான் இருக்கும். நான் இதெல்லாம் மேண்டேட்டரிங்கிற மாதிரி சொல்லிடுறேன் நான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு அதுதான் இப்போ நமக்கு இது இருக்கு, அதாவது நார்மலாக நம்ம கேஷ் டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்றோம் அப்படின்னா அந்த கேஸ்க்கு வந்துட்டு நமக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் தேவையில்லை. இப்போ செக்கில் கொடுக்குறீங்கன்னாலும் அதுக்கும் நமக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் தேவையில்லை. பட் நம்ம நெஃப்ட் இல்லாட்டி ஆர்டிஜிஎஸ் ப்ராசஸ் பண்ணுறோன்னா இது வேணும். ஏன்னா பேமெண்ட் ஃபைல் நீங்கள்
புல் அவுட் பண்ணும் போது நமக்கு இது கேட்கும், இது பேமெண்ட் அதாவது ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாமே. ஸோ இந்த டீட்டெயிலாம் வந்துட்டு நம்ம இதுல பஞ்ச் இன் பண்ணலன்னா நமக்கு பேமெண்ட் ஃபைல்ல வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ அதை வந்துட்டு நீங்க பேமெண்ட் ஃபைல வந்துட்டு பேங்க்கு ப்ராசஸ் பண்ணாலுமே பேங்க் வந்துட்டு இன்வாலிட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நமக்கு ரிவர்ஸ் பண்ணிடும். ஸோ அந்த பேமெண்ட் வந்துட்டு நமக்கு பேமெண்ட் ரெக்வஸ்ட் வந்துட்டு நமக்கு ப்ராசஸ் ஆகாது. இந்த மாதிரி பேமெண்ட் மெத்தடுக்கு நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ இங்கே தான் வந்துட்டு மேண்டேட்டரி ஆகுது. ஓகே ஸோ இது அட்டாச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வே அப்ரூவல் ஹிஸ்ட்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்ட்ரோல் இது எல்லாமே நமக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனு. ஓகே ஸோ இதுலேயும் நமக்கு எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங்கு. ஸோ அக்கௌண்டிங்கில் வந்துட்டு பேசிக்காக நம்ம வந்துட்டு அந்த ப்ரீபேமெண்ட் அக்கௌண்ட்டு இந்த அக்கௌண்ட்லாம் கொடுக்கறது வந்துட்டு நம்ம இதில் தான் கொடுப்போம். ஸோ நம்ம ஃபினான்ஷியல் ஆப்ஷன் பார்க்கும்போது நமக்கு சில கான்ஃபிகரேஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா. நமக்கு லைபிலிட்டி அக்கௌண்ட் ப்ரீபேமெண்ட் அக்கௌண்ட்லாம் வந்துட்டு இப்போ நமக்கு சப்ளையர் சைட்ல இருந்து வேணும் அப்படின்னா அதுல இருந்து புல்லின் பண்ணிக்கலாம். ஒருவேளை இதுல இல்ல அப்படின்னா இது லைபிலிட்டியும் ப்ரீபேமெண்ட்டும். ஸோ ஒருவேளை இதுல இல்லை அப்படின்னா ஃபினான்சியல் ஆப்ஷன்ஸ்ல இருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஆப்ஷன். இங்க இருந்தா வந்துட்டு பேசிக்கா சிஸ்டம் புல்லின் பண்ணிக்கும். ஆமா ஓகே. அதுக்கப்புறம் டாக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் இது நார்மல் தான். இது இப்போதான் பார்த்தோம். அதுக்கப்புறம் நமக்கு இது இருக்கு பர்ச்சேசிங். சரி இப்போ நம்ம பி2பி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இதில் கொடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ரேட்டிங் யூனிட் அட்டாச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஷிப் டு பில்ட் வந்துட்டு அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு வந்துட்டு இது வந்துட்டு நம்ம வெண்டர் இதில் அட்டாச் பண்ணுறோம் பாருங்க பியோ, அப்போ வந்துட்டு லிங்க் ஆகிக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரைட்டு செல்ஃப் பில்லிங் யூஸ் பண்ணோம்னா அது வந்துட்டு இதில் எனேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு ரிசீவிங்க்கு இன்வாய்ஸ்க்கு பேமெண்ட் இருக்கும். ஸோ ரிசீவிங் ரிலேட்டட் ஆப்ஷன்ஸ் இருக்கும் நமக்கு ஷிஃப்ட் பில் டூ. அதுக்கப்புறம் இது மேட்சிங்கில் வந்துட்டு எந்த மாதிரி மேட்சிங்கு, அதுக்கப்புறம் அதில் வந்ததுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான். அதுக்கப்புறம் பேமெண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் வந்துட்டு பேசிக்காக நம்ம டிஃபால்ட் பேமெண்ட் மெத்தட் வந்துட்டு சூஸ் பண்ணிவிடுவோம். ஓகே ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டு நமக்கு இன்வாய்ஸ், இன்வாய்ஸ் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷனு. ஸோ இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்வாய்ஸ் டாலரன்ஸு. ஸோ நம்ம அந்த கான்ஃபிகரேஷனில் செட்டப் பண்ணும்போது இன்வாய்ஸ் டாலரன்ஸ் க்ரியேட் பண்ணும் பார்த்தீங்களா, அது வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இது வந்துட்டு நமக்கு வெண்டர் ஸ்பெசிஃபிக் ஆகிடும் அப்படி அட்டாச் பண்ணுறப்போ. அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் மேட்ச் ஆப்ஷனு, அது எப்படி ரிசிப்ட் ஆபிஓ அது வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படிங்க, ஹலோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. இல்ல அது இதுன்னு சொன்னீங்களே, ரிசிப்ட் சொன்னீங்களே, அதான் எனக்கு ஒரு புரியல. இல்ல என்ன ரிசிப்டா? இல்ல ரிசிப்ட் அப்படினா இப்போ நீங்க இதுல இன்வாய்ஸ் மேட்ச் ஆப்ஷன்ல PO ன் கொடுத்துக்கிறீங்க அப்படினா நீங்க மேட்ச் பண்றது, அதாவது இன்வாய்ஸ் கூட எந்த டாக்குமெண்ட வச்சு மேட்ச் பண்ணுவீங்க அப்படினா பர்சேஸ் ஆர்டர். இதே இது ரிசிப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ரிசிப்ட வச்சு மேட்ச் பண்ணுவோம், பட் பியோ வச்சு மேட்ச் பண்ணிக்க மாட்டோம். ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் இதுதான் வந்துட்டு நமக்கு அந்த ஹோல்ஸ் இது எல்லாமே ஒர்க் ஆகும். நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணது 10 குவான்டிட்டிஸ், 8 தான் வந்துட்டு நமக்கு ரிசிப்ட் வந்திருக்கு அப்படின்னா நம்ம இதை எதை பேஸ் பண்ணி மேட்ச் பண்றோம்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் சே நான் 8 தான் வந்துட்டு ரிசீவ் பண்ணிருக்கேன், இன்வாய்ஸ் மேட்ச் ஆப்ஷன் வந்துட்டு ரிசிப்ட். ஸோ எனக்கு 8 மேல வந்துட்டு சிஸ்டம் அலோவ் பண்ணாது. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா 8 தான் இருக்கு,
பட் நான் 9 வந்துட்டு பில் பண்றேன் அப்படினா ஓவர் பில்ட்னு சொல்லிட்டு ஹோல்ட்ல போய்டும் அது. ஓகே. சோ அதுதான் நம்ம இன்வாய்ஸ் ஆப்ஷன் போறது அங்க எல்லாமே நமக்கு மாறும். ஓகே ப்ரோ. ஓகே. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பேமெண்ட் டர்ம்ஸ் இதெல்லாம் இருக்கும். சோ இதல பாத்தீங்கன்னா பே குரூப் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் அட்டாச் பண்ணிட்டேன். அதுக்கு அப்புறம் பேமெண்ட் கரன்சி USD நம்மளோட ஃபங்க்ஷனல் கரன்சி தான் அட்டாச் பண்ணிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் பேமெண்ட் டேர்ம்ஸ். ஸோ பேமெண்ட் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் இமீடியட் சூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டேர்ம் டேட் பேசிஸ் வந்துட்டு டே பேஸ்ட் ஆன் இன்வாய்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம அதர் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுறதுனா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிஸ்டம் டேட் பேஸ் பண்ணி சூஸ் பண்ணணும்னா இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நமக்கு வெண்டாரில். ஓகே ப்ரோ. வெண்டர்ல அவ்வளவுதான் கிரியேஷன் இதெல்லாம் பார்த்தோம். ஆமா. ட்ரான்சாக்ஷன் போலாங்களா? ஆ ஓகே ப்ரோ. சோ அந்த பேங்க் மட்டும் அந்த யூசர் மேனேஜ்மென்ட் மட்டும் நாளைக்கு உங்களோடதுல பார்த்தலாம். சரி ப்ரோ. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண சப்ளையர். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் நம்மளோட இது. ஸோ டேர்ம் டேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிஸ் வந்துட்டு சிஸ்டம் டேட் கொடுத்தோம். இன்வாய்ஸ் நம்பர் இல்லை, இன்வாய்ஸ் நம்பர் இல்லை. இன்வாய்ஸ் நம்பர் வந்துட்டு அது நமக்கு மேனுவலா தான் வரும். அது இங்க கொடுத்துட்டோம் நம்ம. அத இன்வாய்ஸ் நம்பர் அப்படியே அங்க டம் நம்பர் வரும் அந்த மாதிரி தான். இல்ல, இன்வாய்ஸ் டேட். ஓகே. அது ஆக்சுவலா இன்வாய்ஸ் டேட்ல இருந்தது. நம்ம இன்வாய்ஸ் டேட்ல இருந்து சிஸ்டம் டேட்டுக்கு மாத்திட்டோம். ஓகே. சோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா சிஸ்டம் வந்துட்டு அதாவது டம் ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம் இமிடியேட். இமீடியட்டா 30 டேஸா 7 டேஸான்னு சொல்லிட்டு நம்மளோட இமீடியட். ஸோ அப்போ சிஸ்டம் வந்துட்டு நம்ம கேஸ்ல கான்ஃபிகரேஷன் நம்ம சிஸ்டம் டேட் கொடுத்துருக்கோம். அப்போ சிஸ்டம் டேட் செக் பண்ணிக்கும் டிபியில. ஸோ டிபியில செக் பண்ணும்போது இது வந்துட்டு 20th November இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 20th November தான் வந்துட்டு டேர்ம்ஸ் டேட்டுன்னு சொல்லிட்டு வந்துடும், விச் மீன்ஸ் மெச்சூரிட்டி டேட்டு. ஓகே. அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ளையருக்கு வந்துட்டு அட்டாச் பண்ணியிருந்தோம் டிஃபால்ட் பேமெண்ட் மெத்தட்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து நமக்கு டிஃபால்ட் ஆகிடும். இதே மாதிரி நமக்கு பே குரூப் இதுவும் வந்துட்டு அதுலேருந்து டிஃபால்ட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட் ஆஃப் தி இது வந்துட்டு நமக்கு சப்ளையர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் ஆகிடும். எக்ஸப்ட் இந்த வெண்டர் செலெக்ஷனு, அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் நம்பரு, இன்வாய்ஸ் அமௌண்ட்டு. ஸோ இது மட்டும்தான் நம்ம ஹெட்டரில் என்ட்ரு பண்ணுவோம். ஓகே. டோட்டலாக இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஃபீல்டு வந்துட்டு என்டர் பண்ணுவோம். ஒன்று வந்துட்டு இன்வாய்ஸ் டேட்டு, இன்வாய்ஸ் நம்பரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டார் செலக்ட் பண்ணிப்போம். அப்புறம் லைனில் வந்துட்டு அமௌண்ட்டு, அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷனில் அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் கோட் காம்பினேஷனு. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ஒர்க் இருக்கும். வேலிடேட் பண்ணிடலாம்.
இதுதான் வந்துட்டு நமக்கு அக்கௌண்டிங் என்ட்ரி. ஸோ நம்ம சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இது அக்ரூட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் சூஸ் பண்ணோம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் காம்பினேஷன் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் லைபிலிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட இதுலேருந்து பிக் பண்ணிக்கிச்சு சப்ளையர் சைட்லேருந்து. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஜென்ரேட்டட் டேக்ஸ், இது வந்துட்டு நான் ரெக்கவரபுள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் தான் இருக்கும், அதாவது அக்ரூட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, அதுக்கு உள்ள லைபிலிட்டி. ஸோ இதுதான் நமக்கு அக்கௌண்ட் கோட் காம்பினேஷன்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு பிபிஆர் ஒன்று ரன் பண்ணிடுவா. பிபிஆர் மீன்ஸ் இது பேமெண்ட் ப்ராசஸ் ரெக்வஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட்டில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு இது சூஸ் பண்ணுறது மேனுவல். ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிபிஆர் இருக்கும். நான் ரெண்டுமே கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. நான் ஸோ இதில் மேனுவல் பேமெண்ட்டுக்கு வந்துட்டு இப்போ நம்ம 1000 கிரியேட் பண்ணிடலாம். பேலன்ஸ் வந்துட்டு நம்ம பிபிஆரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பை டிஃபால்ட் வந்துட்டு சிஸ்டம் டோட்டல் இன்வாய்ஸ் அமௌண்ட் எடுத்துக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இது ரெடியூஸ் பண்ணிக்கலாம் 1000. ஸோ ரெடியூஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிவிட்டு இதில் அக்கௌண்ட் பண்ணிக்கிறதா. ஸோ இதுதான் நம்மளோட டாக்குமெண்ட் நம்பரு. இது பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு இதாக வரும் லைபிலிட்டி டு கேஷ் கிளியரிங். ஸோ நம்ம ரீகன்சிலேஷன் பண்ணோம்னா நமக்கு கேஷ் கிளியரிங் வந்துட்டு நாக் ஆஃப் ஆகிட்டு நம்ம கேஷ் அக்கௌண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகிடும்.
ஸோ இவ்வளோ தான் நமக்கு அக்கௌண்டிங் என்ட்ரி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிபிஆர் ஒன்று போட்டு பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்துட்டு நமக்கு நம்மளே வந்துட்டு செலெக்ஷன் க்ரைட்டீரியா இது எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ டெம்ப்ளேட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதாவது டெம்ப்ளேட் எந்த மாதிரி கேசஸ் க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு லெட்ஸே இப்போ ரெண்ட் பேமெண்ட்டுக்கு வந்துட்டு மந்த்லி ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பேட்சாக ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு பே குரூப் வந்துட்டு அதுக்கு கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ க்ரைட்டீரியால பே குரூப்னு சொல்லிட்டு ரெண்ட் ஆட் பண்ணிட்டு நம்ம அதுக்கு ஒரு டெம்ப்ளேட்லயா? ஆமா டெம்ப்ளேட்ல. ஓகே, ஸோ டெம்ப்ளேட்ல அது நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த டெம்ப்ளேட்டை நம்ம ஜஸ்ட் ரன் பண்ணிக்கலாம். இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஆட் பண்றது டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு, கிரியேட் இப்ப இதுல கிரியேட்ல போனீங்க அப்படின்னா நமக்கு இது வரும். இதுல பாத்தீங்கன்னா இதே தான் வந்துட்டு நமக்கு பிபிஆருக்கும் வரும். இதுல லெட்ஸ் சே ரெண்ட்னு கொடுத்துறோம் நம்ம. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இதுல பே குரூப்ல வந்துட்டு நம்மளோடது ஸ்டாண்டர்டு. ஸோ இதுல ஸ்டாண்டர்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாச்சும் செலெக்ஷன் க்ரைட்டீரியா இருந்ததுன்னா அது கூட நம்ம இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது லீகல் என்டிட்டிஸ், ஆப்ரேட்டிங் யூனிட், கரன்சி ஸ்பெசிஃபிக்கு, அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் பேமெண்ட் மெத்தடுக்கு தான் இதை யூஸ் பண்ண போறீங்கன்னா அது கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லங்க ஒரு நிமிஷம். இதுதான் வந்துட்டு நமக்கு மெயின் மூணு டேப் இருக்கும் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டேப் பார்த்தீங்கன்னா நமக்கு செலெக்ஷன் க்ரைட்டீரியா. ஸோ செகண்ட் டேப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது வரும், இந்த பேமெண்ட் டேட்டு. ஸோ டேட் வந்துட்டு நம்ம ரெக்வஸ்ட் டேட்டே கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து எடுத்துக்கோம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா டேஸ்னா அதை நம்ம இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னா பேங்க் அக்கௌண்ட் கூட இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். பேங்க் அக்கௌண்ட்டு அப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைலு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் ஆன் தி எர்லியர் கான்ஃபிகரேஷனு. ஓகே மேடம். ஆனால் இது ஒன்லி ஃபார் இந்த ரெண்ட் பல்க் அப்லோட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த இதில் அது எக்ஸல் மாதிரி ஓப்பன் ஆகும், அதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாமா?
இல்ல எக்ஸல் வராது நமக்கு, இதுல இருந்து தான் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸல் வராது இதுக்கு. ஓ ஓகே, அதான் எக்ஸல்ல இருந்து காப்பி பேஸ்ட் இதுல பண்ணிக்கலாம் வேணா. இல்ல எக்ஸல் இல்ல ப்ரோ அது நிறைய இருக்கும்ல அப்படி கேக்குறேன். இல்ல நிறைய இந்த சென்ஸ் எது சொல்றீங்க நீங்க? இல்ல இந்த ரெண்டே நிறைய இருக்கும்ல இப்ப ரெண்டுனா அப்படி ஒரு இல்ல அது நமக்கு இது இல்ல, அது இன்வாய்ஸ் இல்ல அது நமக்கு. ஓ இல்ல இப்ப நம்ம பண்றது பேமெண்ட், நீங்க சொல்றது இது வரும் உங்களுக்கு. ஸோ ரியல் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுல பண்ண மாட்டோம். நம்ம வந்துட்டு ரெக்கரிங் இன்வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நமக்கு. ஸோ அந்த ரெக்கரிங் இன்வாய்ஸ்ல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ இன்வாய்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் ஆயிடும். ஸோ இதுல பேமெண்ட்ல பாத்தீங்கன்னா அன்பெய்டு இன்வாய்ஸஸ் வந்துட்டு சிஸ்டம் பிக் பண்ணிக்கும். ஓகே ஸோ அதுதான் இந்த ப்ராசஸ். ஓகே ஓகேங்களா? இல்ல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்ல இல்ல இது என்னன்னா, என்ன டவுட்னா ரெண்ட் வந்து நம்ம வந்து இன்வாய்ஸ் ரெண்டும் இன்வாய்ஸ் இருக்கும் அப்படிதான் பேமெண்ட் பண்ணுவோம். பட் ஆனா ஒரு 250-300 இன்வாய்ஸ் சேர்த்து நம்ம ப்ராசஸ் பண்ணோம்னா ஒன்னொன்னா நம்ம பண்ண முடியாதுல்ல, பல்கா தானே பண்ணுவோம். கரெக்ட். அதுக்கு அதுக்கு நான் கேக்குறேன், அதுக்கு எது ஓபன் ஆச்சுன்னா எந்த மாதிரி பண்ணுவோம் அந்த மாதிரி டவுட் ஆகுது. அது அது கரெக்ட். ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஒன்று வந்துட்டு ரெக்கரிங் இன்வாய்ஸ். ஸோ ரெக்கரிங் இன்வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு. ஸோ அதுதான் நமக்கு ஸ்டாண்டர்டில் தான் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க. கஸ்டமைசேஷன் வந்துட்டு கிளைண்ட் ப்ரிஃபர் பண்ணல அப்படின்னா நமக்கு ஒரே ஆப்ஷன் வந்துட்டு ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் யூனிட்டுக்கும் நம்ம ஒரு ரெக்கரிங் இன்வாய்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணும். ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு 10-50 ஆஃபீஸஸ் தான் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. பட் 100+ ஆஃபீஸஸ் இருக்குன்னா அதில் நமக்கு சேலஞ்ச் இருக்கும். ஏன்னா எவ்ரி இயர் வந்துட்டு உங்களுக்கு அது ஒரு தனி ஆக்டிவிட்டியாகவே போயிடும். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் இது வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெக்கரிங் ஜேர்னல்ஸ், அதாவது இந்த பல்க் ஆஃப் இன்வாய்ஸஸ் சொல்கிறோம் இல்லையா, எக்ஸல் ஷீட்டில் போட்டு வச்சிருக்கிறது, அது வந்துட்டு சிஸ்டம் பேஸ்ட் ஆன் தி கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேட்டிக்காக அது கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? அது கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்துட்டு அந்த இன்வாய்ஸ் வேலிடேட் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு ஒரு கன்கரண்ட் ப்ரோக்ராம் இருக்கு வேலிடேட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்க ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிஸ்டம் வெரிஃபை பண்ணும் என்னென்ன இன்வாய்ஸஸ் வந்துட்டு அன்வாலிடேட்டட் ஸ்டேட்டஸ்ல இருக்கு, இல்லாட்டி நெவர் வேலிடேட்டட் ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் சிஸ்டம் பிக் பண்ணி அக்கௌண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? அதாவது வேலிடேட் பண்ணிட்டு அக்கௌண்ட் பண்ணிக்கும், கிரியேட் அக்கௌண்டிங் ஷெட்யூல் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இன்வாய்சஸ், அதாவது அந்த ரெண்ட் பேமெண்ட் ஒரு பல்க் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்துட்டு அன்பெய்டில் இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த அன்பெய்டு இன்வாய்சஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம செலெக்ஷன் க்ரைட்டீரியா போட்டு நம்ம அதெல்லாம் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நம்மளோட க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு பேஸ்ட் ஆன் தி பேமெண்ட், ஐ மீன் பே குரூப். ஸோ இந்த பே குரூப்புக்கு வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ரெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பே குரூப் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுல நம்ம ரெண்ட்ன்றதை ஆட் பண்ணிடும். இதெல்லாம் இந்த பிளேஸ்ல ஸ்டாண்டர்ட் இருக்காது. ஓ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதுல ஆட் பண்ணிடுவோம். வேணாதப்போ நம்ம எடிட் போயிட்டு அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட்லயே வந்து இப்போ ஒரு பிரான்ச் புதுசா ஆட் பண்றோம், இது நம்ம எடிட்டபிள் பண்ண முடியுமா? பிரான்ச் புதுசா ஆட் பண்றீங்க அப்ப எடிட் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்களா? ஆமா எடிட் பண்ணிக்கலாம். இப்போ அதே கேஸ்ல இப்போ உங்களுக்கு நீங்க ஒரு புது பிரான்ச் ஆட் பண்றீங்க. ஸோ இது உங்களுக்கு தெரியும், லேட்டரா நீங்க ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன் வந்துட்டு ஓப்பன்ல விட்டுலாம். ஸோ இதுல நீங்க ஆளுன்னு கொடுத்தீங்கனாலே எல்லா ஆப்ரேட்டிங் யூனிட்டுமே வந்துட்டு இதுல மென்ஷன் ஆயிடும். ஓகே. ஸோ நீங்க இப்போ நாம எடிட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தா ஆளுன்னு கொடுக்கணும். இல்ல நீங்க ஆளுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்க எடிட் பண்ண தேவையில்லை. புதுசா ஒரு ஆப்ரேட்டிங் யூனிட் நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா அதுவும் சேர்ந்தே ப்ராசஸ் ஆயிடும். ஓ சரி 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 ஓகே. அதே இது நீங்க ஸ்பெசிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா மல்டிபிள், லெட்ஸ் சே உங்களுக்கு 50 OUs இருக்கு அப்படின்னா அதுல நீங்க ஒரு 20 தான் இன்னைக்கு ஆட் பண்றீங்க. இதே இது லேட்டரா வந்துட்டு 50 ல இருந்து ஒரு 50 இன்னொரு 5 OUs வந்துட்டு நீங்க ஆட் பண்றீங்க. ஸோ இந்த கேஸ்ல வந்துட்டு நீங்க மேனுவலா இதுல வந்துட்டு ஆட் பண்ணிப்பீங்க. பட் ஆல்னு செலக்ட் பண்றப்போ சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா பிக் பண்ணி ப்ராசஸ் பண்ணிடும். ஓகே அதுதான். ஓகேங்களா? ஓகே ஓகே. ஸோ இதுதான் நம்ம டெம்ப்ளேட் வந்துட்டு டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகே.
சோ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் ரெக்வெஸ்ட் ஒன்னு ரன் பண்ணிடலாம். ஓகே இதுல பாத்தீங்கன்னா நமக்கு அதே ஃபீல்டு தான் இருக்கும். பட் இதுல என்னன்னா இப்ப நம்ம இதுல பாத்தீங்கன்னா பே குரூப் ஆளுன்னு இருக்கும். ஸோ அதே இது நம்ம அங்க கிரியேட் பண்ண டெம்ப்ளேட் இதுல அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே டிரைவ் பண்ணிக்கும். இதுல பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு இதுல வந்துடும். ஓகே ஸோ நம்ம என்ன கொடுப்போம்னா ஒன்லி இதுதான் கொடுப்போம், அந்த பேமெண்ட் ப்ராசஸ் ரெக்வஸ்ட் நேம் இது மட்டும் கொடுத்துடுவோம். ஸோ இதை வச்சு சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மல்டிபிள் ஸ்டேட்டஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிபிஆர் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ இப்போ புது இன்வாய்ஸுங்கிறனால அது நியூன்னு காட்டும். ஸோ இதுலேருந்து ப்ராசஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு இன்வாய்ஸ் பெண்டிங் ஃபார் ரிவ்யூன்னு இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் நமக்கு ஏன் வருது, ஸ்ட்ரெயிட்டாக ஏன் பேமெண்ட் ஃபைல் ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா நம்ம அந்த ப்ராசஸிங் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு ஸ்டாப்புன்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துருந்தோம். ஸோ ரெண்டு பிளேஸில் வந்துட்டு இது வந்துட்டு ஸ்டாப் பண்ணும். எதுக்காக அப்படின்னா இன்வாய்சஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இதில் எதுவுமே செலக்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதே இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டாண்டர்டுங்கிறது வந்துட்டு நமக்கு ஒரு ஜென்ரிக் பே குரூப்பு. ஸோ ஆல்ரெடி யாராச்சும் பேமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது கூட நமக்கு இதில் செலக்ட் ஆகியிருக்கும். ஓகே ஓகே ஸோ இதில் நம்ம ஏதாச்சும் டீசெலக்ட் பண்ணோம்னா இதில் டீசெலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ நான் அப்படியே சப்மிட் கொடுத்துட்றேன். கரன்சி ரிலேட்டட் வேலிடேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இது ஆக்சஸ் இல்லை. ஸோ அதனால இது வந்துட்டு எக்ஸெப்ஷனில் வந்துடுச்சு. இது ரெண்டு மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு பேமெண்ட்டு. ஸோ இதில் ரன் பேமெண்ட் ப்ராசஸ்ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இதோட பேமெண்ட் ஃபைல் வந்துட்டு ஜென்ரேட் ஆகிடும். ஓகே பேமெண்ட் ஃபைல் ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்துட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இதில் வந்துட்டு நம்ம இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்துட்டு ஆட்டோமேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த பேமெண்ட் ஃபைலை பிக் பண்ணிவிட்டு நம்ம பேங்கோட சர்வரில் இது அதாவது நெட் பேங்கிங் போர்ட்டல்ல அப்படியே இது பண்ணிடலாம். ஆமா அதுல நம்ம லோட் பண்றோம்னா அவங்க பிக் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நமக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வழியா கொடுத்துருவாங்க. ஓகே எனக்கு இந்த ஸ்டெப் புரியுது. ஆனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பண்றது வந்து பல்க் ஆப்ஷனோட இதுதான். இப்போ நம்ம பண்ணது வந்து ஜஸ்ட் ஒண்ணுத்துக்கான இதுதான். இந்த மாதிரி பல்கா வரும்ல அப்போ என்ன சினாரியோ ஏதாவது ஒரு
ஒன்னொன்னா போட்டு மொத்தமா அப்லோட் பண்ற மாதிரி இருக்குமா, இல்ல எக்ஸல்ல இருந்து ஒரு டோட்டலா ஒரு 50-60 போட்டுட்டு அப்படியே ஆரக்கல் மூவ் பண்ணிட்டு ஆரக்கல்ல இருந்து பேங்க் அப்லோடருக்கு மூவ் பண்ற மாதிரி இருக்குமா? இல்ல இது வந்துட்டு இதுல பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு ஒரு இன்வாய்ஸுக்கு ஒரு பேமெண்ட் இல்ல, இன்ஸ்டெட் 1159 பேமெண்ட்ஸுக்கு நமக்கு, ஐ மீன் 1159 இன்வாய்ஸஸ்க்கு நம்ம வந்துட்டு ஒரு பேமெண்ட் பண்ணிருக்கோம். ஓகே, அதான் இது வந்துட்டு பேட்ச் தான், நமக்கு சிங்கிள்னு வராது இதுல. ஓகே, உங்களோட டவுட் என்னன்னா இப்ப நமக்கு மல்டிபிள் இன்வாய்சஸ் இருக்கு, அதை எப்படி லோட் பண்றதுதான் கேக்குறீங்க. ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதான் சொல்றேனே, இப்போ ரீசெண்ட் ஒரு கிளைண்டோட இதுல பாத்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் வந்துட்டு இன்வாய்சஸ் வந்துட்டு, அதாவது அவங்களுக்கு வந்துட்டு 800+ ஆஃபீஸஸ் இருக்கு. ஸோ 800+ பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேமெண்ட், அதாவது இவங்க வந்துட்டு 2-3 பில்டிங்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ 800 ஆஃபீஸ்க்கு அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த 800 ஆஃபீஸ்க்கு இவங்களுக்கு பயங்கரமா இதாகும், மேனுவல் ஒர்க் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கும். ஆமா, ஸோ இதுக்காக வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இது பண்ணியிருக்கோம், நம்ம வந்துட்டு கஸ்டம் டெவலப்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்கோம். எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது வெப் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ வெப் ஐடியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது வந்துட்டு நமக்கு ஏபிக்கு வராது, ஜிஎலுக்கு இருக்கு பட் ஏபிக்கு இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுலேருந்து கொஞ்சம் ஃபுல்லுன் பண்ணோம். ஸோ அதில் என்னன்னா அவங்க எக்ஸல் ஷீட்லேயே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு லோட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுலேருந்து அப்லோடு கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இதில் வந்துடும், இதில் ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனில் வந்துடும். ஸோ இதில் போயிட்டு நம்ம அந்த வேலிடேட்டுங்கிற ப்ரோக்ராம் மட்டும் ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா இன்வாய்ஸஸ்க்கும் சேர்த்து வந்துட்டு வேலிடேட் ஆகிடும், அக்கௌண்டிங்கும் ஆகிடும். ஸோ நம்மளோட ஒர்க் ஒரே ஒர்க் என்ன அப்படின்னா இந்த பேமெண்ட் பேட்ச் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இதுல இருக்கு ப்ரோ, எதுங்க இதோ ஷீட்ல இருக்கு. இல்ல நீங்க ஏதாச்சும் ஸ்கிரீன் பாக்குறக்கு கேக்குறீங்களா எப்படி? இல்ல இது ஒயிட் ஸ்கிரீன் தானா? இது அட்வான்ஸ்டு நெட்வொர்க் டிவைஸ். ஆமா ஆமா, இல்ல இது பேமெண்ட் ஃபைல் ஆக்சுவலா. ஓகே, இல்ல நான் இது ஜெனரலா எக்ஸ்பிளைன் பண்றேன் இதுல இல்ல. ஓகே, அதுதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நமக்கு இது இருக்கும் இந்த பர்டிகுலர் இன்வாய்ஸ் ஆப்ஷன். ஸோ இதை வந்து நம்ம லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்வாய்சஸ் பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா நமக்கு லோட் பண்ண இன்வாய்சஸ் எல்லாம் இருக்கும். ஸோ புரியுது. இல்ல இல்ல ப்ரோ, அதுதான் கரெக்ட். நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம நார்மலா இந்த இன்வாய்சஸ் ப்ராசஸ் பண்ணுவோம்ல, இப்ப பண்ணுவோம்ல, அப்படில கூட எல்லாம் வந்துரும், எல்லா பிரான்ச்சஸ் ஒரு 200 பிரான்ச்சும் வந்துரும். ஆனா நான் கேக்குறேன்னா அந்த அதுல இருந்து மூவ் பண்றோம்ல, அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணும் போதே ரெண்ட் நம்ம பண்ணும் போதே மேனுவலா பண்ணிடுவோமா, இல்ல எக்ஸல்ல பண்ணிட்டு அதுல அப்லோட் பண்ணுவான்னு என் கேள்வி. இல்ல எக்ஸல்ல பண்ணிட்டு பண்ண மாட்டோம், நம்ம மேனுவலா தான் பண்ணணும். ஒன்னொன்னா எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர், 250 நம்ம அந்த இதுல போயிட்டு பண்ணோம்ல, அந்த பேஜ்ல போயிட்டு நம்ம ஒன்னொன்னா பண்ணணும். ஆமா, இப்ப நமக்கு கஸ்டம் டெவலப்மென்ட் இல்ல அப்படின்னா நம்ம மேனுவலா அப்படிதான் பண்ணணும். ஓகே ப்ரோ, ஓகே. சோ அதாங்க, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு பேமெண்ட் ஃபைல் வந்துட்டு ஜெனரேட் ஆயிடும். சோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட் ஃபைல்ல வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் கேப்சர் பண்ணிருக்க மாட்டோம், அதாவது பேங்க் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட் இது எதுவுமே இருக்காது, சும்மா ஜஸ்ட் ஒரு இது மாதிரி டெம்ப்ளேட் மாதிரி தான் கொடுத்துருப்போம். ஸோ நமக்கு எந்த டேட்டு, எவ்வளோ அமௌண்ட்டு, அப்புறம் சப்ளையர் யாரு, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் இன்வாய்சஸ், அதாவது 1000+ இன்வாய்சஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் நமக்கு பேமெண்ட் ஃபைல் பார்த்தீங்கன்னா 41 பேஜஸ் வரும். ஓகே, ஸோ ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக இருக்கும், தனித்தனியாக வரும் ஒரு ரெண்டு பேமெண்ட்டுக்கும் தனித்தனியாக. ஓகே, ஆமாம். ஸோ இதுதான், இது வந்துட்டு நம்ம மொத்தமாக இதில் அப்லோட் பண்ணிடலாம் பேங்கோட சைட்டில். ஓகே ப்ரோ, அவ்வளோதான். ஓகேங்களா? சோ சோ அவ்வளவுதான் வந்துட்டு நமக்கு இது பேமெண்ட் இன்வாய்ஸ் அண்ட் பேமெண்ட் பேமெண்ட். ஓகே, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? ஓகே, அதுக்கப்புறம் இது ஒண்ணு பாத்துடலாம், இந்த ரெக்கரிங் இன்வாய்சஸ். ரெக்கரிங் இன்வாய்சஸ், ஓகே. ரெக்கரிங் இன்வாய்சஸ் எதுக்கு யூஸ் ஆகும்? சோ இது அந்த ரெண்ட் பேமெண்ட் எல்லாம் பார்த்தோம் பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்துட்டு நமக்கு ரெக்கரிங் இன்வாய்ஸ் வந்துட்டு யூஸ் ஆகும். ஓகே,
ஒரு நிமிஷம். ஹலோ, 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 கேக்குதுங்களா? ஆ கேக்குது ப்ரோ. இது ரெக்கரிங் இன்வாய்சஸ் வந்து இந்த இதுக்கு தான ப்ரோ பண்றது? அதாவது ரிபீட்டட் கேसेस பண்ணு, மோஸ்ட்லி ரெண்ட் அந்த மாதிரி. ஓகே, ரிபீட்டடா ஒரு मंथலி मंथலி நம்ம பண்ற திங்ஸ் அந்த மாதிரி தானா? ஆமா கரெக்ட். انا ப்ரொவிஷன் மாதிரி இல்ல இது? ப்ரொவிஷனா मंथலி मंथலி ஒரு இப்போ मंथலி मंथலி இவங்களோட எக்ஸ்பென்சஸ் இருக்கும், ரெண்ட், இவங்களுக்கான ஃபுட் எக்ஸ்பென்சஸ் அதனா இதுல போட்டு வச்சுப்பாங்க. मंथலி मंथலி இது பண்ணா யூஸ் பண்ணா போதும்ன்ற மாதிரி. அந்த மாதிரியா? ஆமா ஆமா கரெக்ட். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, சோ இது என்னன்னா, ஓகே சோ இது ஜஸ்ட் ஹை லெவல் எக்ஸ்பிளைன் பண்ணிறேன். இது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ளையர் இருக்கும். ஸோ சப்ளையர் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நமக்கு இன்வாய்சஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ இன்கேஸ் ஆஃப் ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னு, அதாவது நமக்கு மல்டிபிள் பில்ஸ் வருது, ரெக்கரிங் இன்வாய்ஸ் வந்துட்டு மல்டிபிள் பில்ஸ் இருக்கு அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு தனித்தனியாக கிரியேட் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் யூனிட்டுக்கும் ஒவ்வொரு சப்ளையருக்கும் நம்ம கிரியேட் பண்ணும். ஸோ நம்ம ரெண்ட்டுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்ட்டுக்குள்ள வெண்டார்ஸ், அதாவது லெட்ஸ் சே 2-3 வெண்டார்ஸ் இருக்காங்க அப்படின்னா 2-3 வெண்டார்ஸ்க்கு நம்ம தனித்தனியாக தான் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அதே மாதிரி மல்டிபிள் ஆப்ரேட்டிங் யூனிட் இருக்குன்னா மல்டிபிள் ஆப்ரேட்டிங் யூனிட்ஸ்க்கு வந்துட்டு அதை டிஃபைன் பண்ணோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேலண்டர் வந்துட்டு டிஃபைன் பண்ணிட்டோம். அந்த கேலண்டர் வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணிட்டோம். இதில் நம்மளோட ஃபர்ஸ்ட் பீரியட் வந்துட்டு இதில் டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அதை பொறுத்து நம்மளோட அந்த ரிமைனிங் இது இருக்கு பாருங்க. ஸோ இது வந்துட்டு சிஸ்டம் சொல்லிடும், நம்ம பீரியட்ஸ்ன்னு கொடுத்தது நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் இதில் 12. நம்ம ஃபர்ஸ்ட் பீரியட் வந்துட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் தி பீரியட் கொடுத்தனால நமக்கு ரிமைனிங் பீரியட்ஸ் வந்துட்டு 12 காட்டும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் லெவல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதாவது நம்ம இதில் இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கரன்சி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் லைபிலிட்டி அக்கௌண்ட். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு இன்வாய்ஸ் டெஃபினிஷனில் கொடுப்போம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு லைன் லெவல் இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ லைன் லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் செட் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பென்சஸ்க்கு.
ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பென்ஸ் கோட் வந்துட்டு செலக்ட் பண்ற மாதிரி இருக்காது. ஸோ நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் செட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதை வந்துட்டு இதுல அட்டாச் பண்ணிப்போம். ஓகே ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமௌண்ட்னு இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டை பொறுத்து ரிமைனிங் பீரியட்ஸ் வந்துட்டு சிஸ்டம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த கேஸ்ல வந்துட்டு நம்ம 10,000 கொடுத்தனால நமக்கு கண்ட்ரோல் டோட்டல், அதாவது மந்த்லி வந்துட்டு 1,000 கிரியேட் ஆகுது. ஸோ டோட்டல் பில் வந்துட்டு 12,000 ஒரு இயருக்கு. ஸோ இதே இது நம்ம 2,000 கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இது அமௌண்ட் ரிமைனிங் கண்ட்ரோல் டோட்டல் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். 24,000 சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் இது லெஜிஸ்லேட்டிவ் இது, அதாவது லோக்கலைசேஷன் பேஸ்டு. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு இது இருக்கும் அந்த கண்ட்ரோல்ஸ், அந்த அப்ரூவல் ஏதாச்சும் நமக்கு மெயின்டைன் பண்ணோம்னா அது ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இதில் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம இது கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் பண்ணிக்கும். ஸோ எதுல இருந்து அப்படின்னா நம்மளோட வெண்டார் மாஸ்டர்ல இருந்து. ஓகே ஓ ஃபைன் ஓகே அது இல்ல ப்ரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு டவுட், இது இந்த ப்ராசஸ்க்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே நம்ம கிரியேஷன்ல இருக்கிற வெண்டார்ஸ் புல் அவுட் பண்ணி ஏத்துற ஒரு சிஸ்டம் இதுவா, இல்ல இதுக்குன்னு நம்ம தனியா வந்து ஒன்னு மாஸ்டர் டேட்டா ஒன்னு கிரியேட் பண்ணி மந்த்லி மந்த்லி உங்களுக்கு போகணும் சொல்லிட்டு கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு இதுவா, இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற கிரியேட் பண்ண வெண்டாரே இதை புல் அவுட் பண்ணி கொண்டு வருமா? இல்ல ஆல்ரெடி இருக்கிறது தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிப்போம். எப்படின்னா இப்ப நம்ம ரெண்ட்டுக்கு வந்துட்டு லெட்ஸ் சே ஆர்கே பில்டிங்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஆர்கே பில்டிங்ஸ்ல இருந்து நம்ம லீஸ்க்கு எடுத்திருக்கோம் இல்லாட்டி ஒரு ரெண்டட் இது பில்டிங் எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த வெண்டாரை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண வெண்டாரை வந்துட்டு இதுல செலக்ட் பண்ணிப்போம் அவ்வளவுதான். ஓகே அதை செலக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிப்போம். ஓகே பட் இதுல பாத்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் வெண்டார் செலக்ட் பண்ண முடியாது, ஒரு வெண்டார். ஸோ இது முடிச்சிட்டீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்தது இன்னொரு வெண்டார் இருக்காருன்னா இன்னொரு வெண்டாருக்கு நீங்க செலக்ட் பண்ணும். ஓகே அந்த மாதிரிதான் போகும் நமக்கு. ஓகே ஓகே ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு நமக்கு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்துட்டு நமக்கு டிஃபைன் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது கிரியேட் ரெக்கரிங் இன்வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இன்வாய்ஸஸ் வந்துட்டு ஜென்ரேட் ஆகிடும். ஓகே அக்கௌண்ட் ஸோ அதான் இப்படிதான் வந்துட்டு சிஸ்டம் இன்வாய்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கும். ஸோ இதில் சேலஞ்ச் என்னன்னா ஒரு சில கிளைண்ட், ரெண்டு மூணு கிளைண்ட் நான் பார்த்ததுல பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது டேஸ் பேஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. அதாவது சில பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு கூடுறது வந்துட்டு டேஸ் பேஸ்ட் இருக்கும். ஸோ லெட்ஸே வந்துட்டு இப்போ நம்ம 15 days தான் வந்துட்டு இதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 15 days தான் வந்துட்டு நம்ம இதை கொடுப்போம் இது ரெண்ட்டு. ஸோ இந்த கேஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மந்த்லி சார்ஜ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்துட்டு இதில் டிஃபைன் பண்ணிடலாம் என்னென்ன ஸ்டார்டிங் இது வந்துட்டு நமக்கு லெட்ஸ் ஏ 1,000 பதிலாக 500 ஃபர்ஸ்ட் மந்த்து, ஏன்னா ஹாஃப் ஆஃப் தி மந்த் தான் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு நமக்கு மேனுவல் கால்குலேஷனாக இருக்கும். பட் மேனுவல் கால்குலேஷனாக இருந்தால் கூட ரெஸ்பெக்டிவ் பீரியட்ஸ் வந்துட்டு நம்ம ரெக்குயர்மெண்ட் அச்சீவ் பண்ணிடலாம்.
ஓகே சரிதான். சோ அதுதான் நமக்கு ரெக்கரிங் இன்வாய்ஸ். ஓகே சோ அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு இது இருக்கு ப்ரீ பேமெண்ட். ப்ரீ பேமெண்ட் ஆமா அட்வான்ஸ். ஆமா அட்வான்ஸ். அது பார்க்கணுங்களா போட்டிருக்கீங்களா? இல்ல போட்டிருக்கேன் ப்ரோ ஆல்ரெடி அது நானு. அப்படியா? ஓகே. ஆமா அட்வான்ஸ் ப்ரோன்றது தெரியும், எப்படி க்ளோஸ் பண்ணுவாங்கன்றதும் தெரியும். அது நீங்க என்னென்ன கவர் பண்ணுவீங்க அட்வான்ஸ் ப்ராசஸ் பண்ண தெரியும். அட்வான்ஸ் போட்டுருவோம், சப்ளையரின் எக்ஸ்பென்சஸ் வரும். அப்புறம் அதை வந்து க்ளோஸ் பண்ணும்போது, க்ளோஸ் பண்ணும்போது என்ன எக்ஸ்பென்சஸ்ல க்ளோஸ் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷன் அப்ளை, அதாவது ஆக்ஷன் கிளிக் பண்ணி வேலிட் பண்ணிட்டு ப்ரீ பேமெண்ட் அப்ளை பண்ணி உள்ள போவோம். அது எவ்வளவு அமௌண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி டிடிஎஸ் பிடிச்சிருக்கோம்னா அதுவும் சேர்த்து சேவ் பண்ணா ஆர்டிஎன் ஃபார்ம் ஆகும். அதை காப்பி பண்ணி ரன் பண்ணா ஆர்டிஎன் ஃபார்ம் ஆகும். அதை மூணுமே சேர்த்து வேலிட் பண்ணும். அது இது எனக்கு தெரியும் ப்ரோ. அது ப்ராசஸ் தான். ஓகே ஓகே. வேற ஏதாவது பார்க்கணுங்களா இதுல? ஏபில சப்ளையர் கிரியேஷன் பண்ணியாச்சு, ஏபி ப்ராசஸ் மாடல் பண்ணியாச்சு, ரிகரிங் பண்ணியாச்சு, டாக்ஸ் ரிஜிம் இதுல வராதுல்ல? ஆமா டாக்ஸ் வந்துட்டு இதுல வராது. நம்ம ஏஆர் பாக்கும்போது அதுல வந்துட்டு ஈபி டாக்ஸ் பாப்போம். நம்ம அதுல பாத்துக்கோ. ஓகே சரி ஓகே. அப்போ இது ஓகே. சரி ஓகே. இப்போதைக்கு ஏபி கவர் ஆயிடுச்சு ப்ரோ. இவ்வளவுதானா இதே? இதா இது மேல இருக்கிறதுல ஏபில இவ்வளவுதான் இருக்கு. நீங்க வேணா சொல்லுங்க வேற ஏதாச்சும் உங்களுக்கு இது மிஸ்ட் அவுட்ங்கிற மாதிரி ஏதாச்சும் இந்த மிஸ்ட் அவுட் இந்த சென்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு பார்க்கணும்னா சொல்லுங்க. அது பிறகு நம்ம கவர் பண்ணிடலாம். இல்ல ப்ரோ அதான் எனக்கு அதான் இது வரைக்கும் தெரியல. நான் வேணா இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு சொல்லட்டுமா உங்களுக்கு என்னென்ன? ஓகே எது எது பார்க்கலாம், வேணா எக்ஸ்ட்ராவா எதாவது பார்க்கலாமா அப்படின்னு ப்ரோ. எனக்கு இன்னொன்னு என்னன்னா, இப்போ நான் வந்து உங்க நம்பர் வச்சுக்கிறேன் எப்பவுமே. ஓகே நான் எல்லாமே முடிச்சு ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் எனக்கு டவுட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நான் உங்களை காண்டாக்ட் பண்ணலாமா? எஃப்ஏ பார்த்துட்டு நம்ம அப்படியே இது பண்ணலாம். ஆமா ஃபிக்ஸ்ட் அசெட் அது பார்த்துட்டு அடுத்தது நம்ம இது ஏஆர் ஏஆர் முடிச்சுட்டு சிஎம்எஸ் முடிச்சிடலாம். ஓகே ப்ரோ. ஓகே ஆக்சுவலா இப்போ நான் ஜிஎல் ஏபிஏ நான் வந்து இன்னும் நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஃபுல்லா நான் கவர் பண்ணோம். ஏன்னா நான் நீங்க எடுத்ததே வந்து நான் இன்னும் கோ த்ரூ பண்ண எனக்கு டைமே இல்லை. எனக்கு சுத்தமா அப்படியே போட்டு டைட்டா இருக்கு. இதுல போட்டாதான் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் எனக்கு சாரி டவுட்ஸ் வரும். ஓகே அதை நான் இது நாளைக்கு அன்னைக்குள்ள ஃபுல்லா கவர் பண்ணிடுறேன் நான். ஓகே பார்த்துட்டு அது நம்ம இது பார்த்துக்கலாம் ப்ரோ. சரிங்க. அப்போ எப்படி நீங்க பார்த்துட்டு சொல்றீங்களா அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதான் அதை நான் பார்த்துட்டு சொல்றேன். ஏபியில வேற என்னென்ன கவர் பண்ணலான்னு நாளைக்கு எப்போ நோண்டி சொல்லுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி டைம் ஷெட்யூல் பண்ணிக்கிறேன் ப்ரோ. சரி ஓகே. நாளைக்கு ஈவினிங்கா பார்த்துக்கலாமா இல்லை மார்னிங்? நான் அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்லவா டைம். சரி ஓகே. நான் மார்னிங் நான் கொஞ்சம் இது 10:00 மேல நீங்க எப்போ சொல்றீங்களோ 10 டு நைட் வரைக்கும் எப்போ சொல்றீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நான் மாத்திக்கிறேன். சரிங்க. ஓகே ஓகே ஓகேங்க. ஓகே அது டைமிங்ஸ் மட்டும் நான் பார்த்துட்டு சொல்றேன். டைம்ஸ் போட்டு பார்த்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ.